வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிக்கஸ்ட்டு ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட் இன் கோயம்புத்தூர். இந்த ஃபிஷ் மார்க்கெட் உக்கடத்தில் இருக்குது. கரெக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பொள்ளாச்சி ரோட்டில் ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அதாவது பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் மேம்பாலம் ஒன்றாயிட்ருக்கு, அதுக்கு கீழே. இந்த இடத்த லாரிபெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து டெட் எண்டுக்கு போனால் நம்மளுக்கு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே நமக்கு எல்லா பொருட்களுமே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள், பர்ஃப்யூம், ஹேண்ட்பேக், கீ செயின், ஸ்லிப்பர்ஸ்னு எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. இங்கிருந்து நம்ம உள்ள டெட் எண்டுக்கு போனால் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இந்த ஃபிஷ் மார்க்கெட் வெடிய காத்தால 2 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இங்கே எப்போவுமே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம மீன் வாங்குறோமோ இல்லையோ அதை பார்க்குறக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவ்வளோ வகையான மீன் வச்சுருந்தாங்க. வித்தியாச வித்தியாசமான மீன் வகைகள்லாம் இங்கே இருந்தது. அதுவும் நாங்கள் போன இந்த டைம் சீசன் டைம்னு நினைக்கிறேன். நிறைய வகையான மீன் வச்சுருந்தாங்க. நெத்திலி எவ்வளோ வரப்பா? வெள்ளை நெத்திலி 100 ரூபா. ஆ, 1 கிலோ 100 ரூபா. இது இது நெத்திலி 200. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வஞ்சர மீன். இங்கே 1 kg 500 சொல்கிறாங்க. இதே நீங்கள் மித்த இடத்துல வாங்குனீங்கன்னா 1 kg 900லேருந்து 1000 ரூபீஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சில்வர் ஃபிஷ். இந்த மீன் இங்கே 120 ரூபா சொன்னாங்க. இதே நம்ம வெளியே வாங்கினோம்னா 200 ரூபா வரும். இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்குறதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் நம்ம சின்ன கடையில் மீன் வாங்கும்போது அங்கே மீன் எல்லாமே 1 நாளைக்கு முன்னாடி பிடிச்சதாக இருக்கும். அதை ஐஸ் பெட்டியில் போட்டு தான் நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நம்மளே பார்க்கலாம், லாரியிலிருந்து அப்படியே மீனை பெட்டி பெட்டியாக இறக்கிட்டிருப்பாங்க. அதை அப்படியே வாங்கி வச்சு நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. நிறைய மீன் உயிரோடவே இருக்கும். ஸோ இங்கே இருக்க மீன் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே நீங்கள் பெரிய மீன் எடுத்தால் அப்படியே ஃபுல்லாக தான் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் 10 கிலோ இருக்க மீனை எடுத்து எனக்கு 5 கிலோ மட்டும் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி வெட்டி தரமாட்டாங்க. 10 கிலோவையும் நீங்கள் முழுசாக தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு 2-3 பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த 10 கிலோ மாதிரி இருக்க மீனை எடுத்து ஆளுக்கு ஒரு 3-3 கிலோ வர மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ளூ கலர் மீன் கிளி மீன். இந்த மீன் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மீன் 1 கிலோ 250 வருது.
இந்த தடவை வஞ்சரம், நெத்திலி, கிளி மீன், ஜிலேபி, பாறை, கணுவான்னு நிறைய மீன் வந்திருக்கு. நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வெளியே வந்ததுமே சைடில் ஒரு பெரிய இடத்துல நிறையா பேர் மீன் வெட்டிகிட்ருப்பாங்க. நம்ம ஒருத்தங்கிட்ட கொண்டை கொடுத்து எப்படி வெட்டணும்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சூப்பராக வெட்டி தந்துடுவாங்க. ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே கூட்டமாக இருக்கும். எல்லாரும் நின்று மீன் வெட்டி வாங்கிட்டிருப்பாங்க. இங்கே நாங்கள் என்னென்ன மீன் வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 kg சில்வர் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். இந்த ஃபிஷ்ஷை ரவுண்ட் ரவுண்டாக பீஸ் போட்டு தந்திருந்தாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. 1 kg ஜிலேபி மீன் வாங்கியிருந்தோம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. 1 kg நெத்திலி ஃபிஷ் வாங்கியிருந்தோம். இங்கே நம்ம நெத்திலி வாங்கினா சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அங்கே கை நீளத்துக்கு பெரிய பெரிய நெத்திலி மீனாக இருந்தது. 1 kg சில்லி ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்தது. 1 kg கறி ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருந்தது. இது கூடவே 1 kg பிரான்ஸும் வாங்கியிருந்தோம். இவ்வளோ மீனும் சேர்ந்து எங்களுக்கு 1300 வந்துச்சு. இதே நம்ம மித்தடங்களில் வாங்கினா 2000 மேலே வரும். இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ரேட் நம்மளுக்கு கம்மியாகவும் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரனால நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போய் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். இதே மாதிரி நீங்களும் உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.